இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது CSG was IT ITT கான Dream 11 GL டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா வந்து ஹை பெர்சன்டேஜ் பிளேயர் யாரு லோ பெர்சன்டேஜ் பிளேயர் யாரு ஆட் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா செக்ஷன் வைஸா தான் ஃபுல்லா பார்க்க போறோம் அதே மாதிரி டெத் bowling யாரு எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா GL க்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா விக்கெட் கீப்பர் செக்ஷன் விக்கெட் கீப்பர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா CSG ல பாத்தீங்கன்னா ஜெகதீசன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் ரஞ்சன் பால் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா ஜெயன் ஜெகதீசன் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் மேட்ச்ல ஒரு 35 ஒரு 19 ஒரு 1 ஒரு 27 ஒரு 0 அடிச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க 127 ரன்ஸ் 32 அவரேஜ் அதே மாதிரி நான் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 143 ரன் 37 அவரேஜில் இருக்கார் ரீசெண்டாக டிஎன்பியில் பொறுக்கோம் 51 மேட்ச்சுக்கு 1911 ரன்ஸ் 43 அவரேஜ் அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஃபிக்ஸிங் பிளேயராக வைக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒருவேளை சிஎஸ்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் பிளேயர்ஸ் நின்று கூட சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சன் பவுல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு 82 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 4 மேட்ச்சுக்கு ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 42 ரன் 14 அவரேஜ் லோ ப்ரெஸ் அதாவது ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோவாக தான் விளையாண்டுருக்காரு இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 88 ரன் அடிச்சிருக்காரு ரீசெண்டாக டிஎன்பியில் 20 மேட்ச்சுக்கு 371 21 அவரேஜ் ஒரு போன மேட்ச் தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் காரணம் பவுலிங் இல்லை ஆனால் இந்த டீமில் பவுலிங் இருக்குது ஒருவேளை ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தா டி ரஹேஜா 64 பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரைட் ஹேண்ட் பேட்டு ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் மேட்ச்சில் ஒரு 33 ஒரு 11 ஒரு 13 ஒரு 20 ஒரு 18 அடிச்சிருக்காரு ரெண்டு மேட்ச்சுக்கு 17 ரன்ஸ் 8 அவரேஜ் மூணு மேட்ச் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 71 ரன்ஸ் 24 அவரேஜில் இருக்கார் அதே மாதிரி எஸ் கணேஷ் பார்த்தீங்கன்னா 4th டவுனில் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரே ஒரு மேட்ச் இந்த மேட்ச் தான் போன மேட்ச் விளாண்டுருக்காரு ஒரு ரன்ஸ் எடுக்காது ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் வேன்யூ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மேட்ச் இதுக்கு முன்னாடி 25 ரன்ஸ் வந்து 8 அவரேஜில் வந்து இருக்கார் 8 மேட்ச்சில் 88 ரன்ஸ் 11 அவரேஜ் இருக்கார் பேட்டிங் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸிங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீஸ்னா வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஆர் ரஞ்சன் பால் அல்லது ரகாஜே அதாவது ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் ரெண்டு பேட்ஸ்மேன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபிக்ஸிங்காக ஜெகதீசன் வச்சுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பி ரஞ்சனை வந்து ஜீலுக்கு சொல்ல பி ரஞ்சன் போல் அதாவது டி ரகாஜே அல்லது எஸ் கணேஷ் ஒரு பிளேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜிஎலுக்கு ஃபிக்ஸிங்காக இருக்கக்கூடிய பிளேயர் ஜெகதீசன் இந்த மூணு பிளேயர்ஸில் ஒரு பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீக்கு வரலாம் அது சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் அவுட் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் மேட்ச்சில் 31 நாட் அவுட்டு 5 மேட்ச்சுக்கு வந்து 144 ரன்ஸ் ஹெட் கொண்டு பொறுத்த வரைக்கும் 29 அவரேஜ் வச்சுருக்காரு கிரவுண்டு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு 4 மேட்ச்சுக்கு 196 ரன்ஸு 98 அவரேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா சசிதேவ் கூட மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 14 பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 5th டவுன் 6th டவுன் கிட்ட போயிடுறாரு அதனால் வந்து ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் சதீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோ பர்சன்டேஜில் இருக்கார் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுறேன் லோ பர்சன்டேஜில் இருக்கார் 5 மேட்ச்சுக்கு 165 ரன்ஸுக்கு ஹெட் டு ஹெட்டு 82 அவரேஜில் இருக்கார் அதே மாதிரி பவுலிங்கும் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 10 விக்கெட் 4 மேட்ச்சுக்கு ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்டான பிளேயர் ஃபிக்ஸிங் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் வந்து ஐடிடியில் பார்த்தீங்கன்னா விசால் வைத்தியா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 67 ரன்ஸு அதே மாதிரி 9 அவரேஜில் தான் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவு சப்ஜூட்டாக விளையாண்டுருக்காரு அப்படிங்கும்போது ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணிக்கூடிய பிளேயர் அதே மாதிரி பி அனிருத் சீதாராம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5th டவுன்கிட்ட போயிடுறாரு 5th டவுன்கிட்ட இறக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்கன்னா ஒரு நல்ல பிளேயர்ஸ் 6 மேட்ச்சுக்கு 141 ரன்ஸ் 28 அவரேஜில் இருக்கார் ஒரு நல்ல பிளேயர்ஸ் அதே மாதிரி என் சாட்டர் ரோ அதாவது ஓப்பனிங் இறங்கியிருக்காரு ஆனால் லோ பர்சன்டேஜில் இருக்கார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் ரீசெண்ட் மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 159 ரன்ஸ் 23 அவரேஜ் அதே மாதிரி இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்சுக்கு 32 10 அவரேஜ் அப்போ ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என் சாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸிங்காக வைக்கக்கூடிய பிளேயர் எஸ் யாதவ் மூணு பேட்ஸ்மேன் இருக்கிற எஸ் யாதவ் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க ஆர் சதீஷ்
அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷால் வைத்தியா ரெண்டில் ஒரு பிளேயர், ஆர் சதீஷ் விஷால் வைத்தியா ரெண்டில் ஒரு பிளேயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அனிரு சீத்தாராம் என் சாட்டரில் ஒரு பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபிக்ஸடாக வைக்கக்கூடிய பிளேயர் எஸ் யாதவ், யு சசிதேவை கூட ட்ராப் பண்ணியிருக்கேன், ஆர் சதீஷ் விஷால் வைத்தியாவில் ஒரு பிளேயர்ஸ், அதே மாதிரி பி அனிரு சீத்தாராம் என் சாட்டர்டை கட்டு கூட ஃபிக்ஸடாக கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் கிடையாது, என் சாட்டர்டை ஃபிக்ஸடாக வச்சுங்க. ஆர் சதீஷ் விசுல் வைத்தியா அனிரு சீத்தாராம் இது ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ் அல்லது இந்த பிளேயர்ஸ் ரெண்டில் ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா பி அபரஜித் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேப்டன் வைஸ் கேப்டன் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸர். அதே மாதிரி ஹச்எஸ் குமார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து ரவுண்ட் இறங்குறாரு, ஃபோர்த்து ரவுண்ட் இறங்கும்போது 6 மேட்சுக்கு 73/12 அவரேஜ், அதே மாதிரி ஓவர் போட்டு விக்கெட்டும் இழக்கிறாரு. ஓகே, இது வந்து அந்தளவுக்கு ஹை பர்சன்டேஜில் இருக்கார். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பேட்டிங் விளையாடாட்டியும் பவுலிங்கில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. விஜய் சங்கர் ஃபிக்ஸட் எப்பயும் போல், அது இப்போ மொத்தம் 3 ஆல்ரவுண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அபரஜித் விஜய் சங்கர் ரெண்டு பேர் ஃபிக்ஸடு, மீதி ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பி புவனேஸ்வரன் பார்த்தீங்கன்னா பவுலிங் மட்டும் போடுறாரு, இந்த மேட்ச்சு ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர் விவேக், புவனேஸ்வர், ஹச்எஸ் குமார் மூணில் ஒரு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு பிளேஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லோ பர்சன்டேஜ் பிளேயரை கூட இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பி அபரஜித், வி சங்கர் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு லோ பர்சன்டேஜில் இருக்கிறது யார், ஆர் விவேக்கை கூட மூணாவது ஆல்ரவுண்டராக செலக்ட் பண்ணுங்கள். அல்லது 4 ஆல்ரவுண்டர் கூட சம்டைம்ஸ் வருவாங்க அப்படிங்கும்போது ஆர் விவேக்கை ஃபிக்ஸ்டாக வச்சுன்னா ஹச்எஸ் குமார் அல்லது பி புவனேஸ்வரில் ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம் ஒவ்வொரு டீமில் 4 ஆல்ரவுண்டர் செலக்கும் போது ரெண்டு பேர் ஃபிக்ஸடு, மீதி இருக்க பிளேயர்ஸில் வந்து ரெண்டு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்க, 3ல 2 பிளேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது 3ல 1 பிளேயர் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிக்ஸட் பிளேயர் பி அபரஜித், விஜய் சங்கர், கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் செக்ஷன், பவுலிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் டெத் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி பெரியசாமி, அதாவது இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜி பெரியசாமி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், ஜி பெரியசாமி. ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, லோ பிரஷர் பிளே எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது புவனேஸ்வரன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அதே மாதிரி அருள் ரெண்டு பேர் வந்து டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். பவுலிங் சொல்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். பவுலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி ரீசெண்ட் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ஃபிக்ஸிங்காக வைக்கக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்து எம் அருள் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், ஓரளவு நல்லா பவுலிங் பண்ணுறாரு, ஃபிக்ஸடாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள், லோ பர்சன்டேஜில் இருக்காரு. அடுத்து ஆர் ராக்கி பார்த்தீங்க அப்படின்னா போன மேட்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச்சுக்கு இந்த கிரௌண்டில் 1 விக்கெட், அதே மாதிரி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஜி பெரியசாமி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டெத்தில் பவுலிங் பண்ணுறா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதாவது ஐஇடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜி பெரியசாமி ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, ஜி பெரியசாமி. அதே மாதிரி சாய் கிஷோரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் ஆர் ராக்கி, மொத்தம் 4 பவுலர்ஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் சாய் கிஷோர் அதே மாதிரி பெரியசாமி ரெண்டு பேர் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசனை ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராக்கி ஆர்சாலேருந்து ஒரு பிளேயர்ஸ் அல்லது ராக்கி எம் அருள்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
சிஎஸ்ஜி பவுலிங் பண்ணுறாங்கன்னா அருளில் ஃபிக்ஸடாக வச்சுங்க, சிலம்பரசனையும் ஃபிக்ஸடாக வச்சுங்க. இதில் சாய் கிஷோர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மணிகண்டன், இது எஸ் மணிகண்டன் ஜி பெரியசாமியிலேருந்து ஒரு பிளேயர்ஸ் எடுத்துங்க. எஸ் மணிகண்டன் ஜி பெரியசாமியத்துலேருந்து ஒரு பிளேயர், சாய் கிஷோர் ஃபிக்ஸட், சிலம்பரசன் அருள் வந்து இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிராண்ட் லீக் தான், ஸ்மால் லீக் லீக் வந்து அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸ் நிறையா போகுது அப்படிங்கிறனால. தேங்க்யூ ஸோ மச்.